நாளைக்கு முன்னாடி மிகச்சிறந்த நடிகர், தலைசிறந்த இயக்குனர், நல்ல மனிதர் விசு சார் அவர்கள் இறந்துட்டாங்க. இது நம்மள்ட எவ்வளோ பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நம்ம இருக்கிற சூழ்நிலை கொரோனாங்கிற மிக கொடிய நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறதால மீதி எந்த நியூஸும் பெருசாக கவனிக்கப்படுறதில்லை. உடல் முதிர்ச்சியால் ஏற்பட்ட உடல்நிலை குறைவால் அவர் இறந்து போயிட்டார். ஒருவேளை சாதாரண சூழ்நிலையில் அவர் இறந்து போயிருந்தார்னா நம்ம நிறைய பேர் இறுதி சடங்கில் கலந்துட்டு இருந்திருக்கோம். கொரோனாங்கிற நோய் தொற்று இல்லாமல் இறந்து போனதுக்கே நிறைய பேரால் கலந்துக்க முடியல. ஒருவேளை அந்த நோய் வந்து நம்ம இறந்து போனால் நம்மளோட இறுதி சடங்கு எப்படி இருக்கும்னு எப்பயாவது யோசிச்சு பார்த்துருக்குமா? கொஞ்சம் யோசிக்கலாமா? உடலில் இருக்க ஒரு சின்ன உறுப்பு கூட வெளியே தெரியாத அளவுக்கு மொத்தமாக பாலித்தீன் பையில் சுற்றி நாலே நாலு பேர் மட்டும் இறுதி சடங்கில், அதுவும் ஒரு மீட்டர் இடைவெளி விட்டு நின்று இறுதி சடங்கு முடிஞ்ச உடனே ஒரு பெரிய பள்ளம் தோண்டி தூக்கி போட்டு 10 to 11 நம்மளை பதிச்சுட்டு போயிடுவாங்க. நம்ம இந்தியாவில் நிறைய பேரோட வீட்டில் யாராவது இறந்து போனால் அவங்களை கடைசியாக வழி அனுப்பும் போது கட்டி தழுவி மேலே புரண்டு அழுது வழி அனுப்புகிற சம்பிரதாயம். அப்படி இருக்கும்போது இந்த நோயால் இறந்து போகிறவங்களை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். யாருமே இதை மிகப்பெரிய விஷயமாக பொருட்படுத்தாமல் ரொம்ப அசால்ட்டாக இருக்கும். எல்லாரும் சொல்லியும் நம்ம கேட்குறதில்ல. நான் கூட சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய நல்லுள்ளங்கள், நீ எல்லாம் இதை சொல்கிறதுக்கு தகுதியா, நீ பிக்பாஸில் கை கழிச்சு தானே வெளியே வந்த அப்படின்னு என்னை கேள்வி கேட்டிருந்தீங்க. ரொம்ப சரியானது. நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கட்டுமா? கொஞ்சம் கூட ரத்தபந்தம் சம்பந்தம் இல்லாத, முன்ன பின்ன அறிமுகம் இல்லாத, மொழியாலையும் லைஃப் ஸ்டைலாலையும் உணவு பழக்கத்திலையும் வேறுபட்டிருக்க கொஞ்சம் பேர் கூட சாப்பாடு சரியா இல்லாமல், தூக்கமே இல்லாமல், கிட்டத்தட்ட ஜெயிலை விட மோசமான ஒரு இடத்துல ஏற்படுற மோசமான சம்பவங்களில் சமாளிக்கணும், அந்த சம்பவத்தால் மிகுந்த மன உளைச்சல் ஏற்பட்டு இதை பண்ணாத இது தவறுன்னு சொல்லி கூட பக்கத்தில் அந்த சூழ்நிலையை யாரும் இல்லாத நிலமையில் நான் பண்ண ஒரு மிக முட்டாள்தனமான ஒரு முடிவுக்கு நீங்கள் சொல்கிற அந்த கமெண்ட்ஸ் ரொம்ப நியாயமானதுங்க. நீங்கள் இப்போ பண்ணுறது சரியா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் டிவியிலேருந்து பேப்பர்லேருந்து செல்ஃபோன்லேருந்து கவர்மெண்ட் ஒவ்வொரு தடவையும் 144 போட்டுக்கும், வெளியே வராதிங்க வெளியே வராதிங்க, இந்த நோய் ஒருத்தருக்கு பரவனா அவங்க ஒருத்தர் மட்டும் இல்லை கொத்து கொத்தாக இறந்து போவாங்க. கிட்டத்தட்ட 50 பேருக்கு மேலே இந்த நோய் பரவும், ஒருத்தருக்கு பரவினாலும் வெளியே வராதிங்க. உங்களுக்கு தேவையான 3 மாதம் மளிகை சாமான், ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு 1000 ரூபாய் பணம் கொடுக்குறோம், உங்களுக்கு தேவையான பொருட்களை முன்னாடியே வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்குறீங்களா? மருத்துவர்கள் தயவு செய்து உங்கள் வேலை டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் நிறைய பேருக்கு இருந்திருக்கும், இப்போ சம்பாதிக்கிறதுக்கான நேரம் கிடையாது, அதுக்கு வழியும் கிடையாது. குடும்பத்துக்கூட மனம் விட்டு பேசுங்க, நல்லா சாப்பிடுங்க, தூங்கி ரிலாக்ஸ் பண்ணுங்க, உங்களுக்கு பொழுதுபோக்குக்கு அவ்வளோ விஷயங்கள் வீட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறத கேட்குறோமா? இல்லை மீடியா ஊடக நண்பர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு இடத்துல எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க, எத்தனை பேர் இந்த நோயால் இறந்து போகிறாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே, அவங்களோட விஷயத்தையாவது நம்ம கேட்குறோமா? கேட்குறது இல்லையே. இந்த சூழ்நிலையில் ஒரு 21 நாள் உங்கள் குடும்பத்துக்கூட, உங்கள் பெற்றவங்க, உங்கள் புள்ள குட்டிங்க கூட, உங்கள் மனைவி கணவன் கூட உங்களால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் வெளியே வரத்துக்கு துடிக்கிறீங்களே, உங்களை யார் கேள்வி கேட்கறது? நீங்கள் பண்ணுறது சரியா? தயவு செய்து சொல்கிறேன், இனிமேலாவது யாரும் வீட்டை விட்டு வெளியே வராதிங்க. எத்தனையோ குழந்தைங்க அம்மா அப்பா டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்களான்னு ஏங்கி இருப்பாங்க. அந்த குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்கள் கனவுகள் என்ன, லட்சியங்கள் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. எத்தனையோ வயது முதிர்ந்த பெரியவர்கள் நம்ம குழந்தைங்க போயிட்டு வரணும்னு கூட நம்ம கிட்ட சொல்ல மாட்டேங்கன்னு ஏங்கி இருப்பாங்க. அவங்கக்கிட்ட பேசுங்க. இன்னும் கூட நல்ல ஒரு விஷயம் இருக்குது. இந்த 21 நாளில் சில பேருக்கு கெட்ட பழக்கம் இருக்குது, தீர முடியாத குடிப்பழக்கம், புகைப்பிடிப்பது இதெல்லாம் இருக்கும். இந்த 21 நாள் இக்காரனுக்கு ஒன்றும் கடை திறக்காது. அதனால் உங்களுடைய கெட்ட பழக்கத்துலேருந்து விடுவிக்கிறதுக்கு இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக்கலாமே. உங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு சந்தோஷத்தை தரலனாலும் உங்கள் ஆரோக்கியத்துக்காவது நீங்கள் இந்த இடைவெளியை பயன்படுத்தி அந்த விஷயத்துலேருந்து வெளியே வரலாமே. தயவு செய்து சொல்கிறேன், இந்த 21 நாளை ரொம்ப அன்பாகவும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் பயன்படுத்துக்கோங்க. இனிமேலாவது வீட்டை விட்டு வெளியே வராதிங்க. 144 தடை உத்தரவு நமக்கு மட்டும் இல்லைங்க, அந்த கொரோனாவுக்கும் தான். நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அந்த நோய் வீட்டுக்குள்ளே வராது. வீட்டை விட்டு வெளியே வராதிங்க. நன்றி. மேலும் இது மாதிரி சினிமா அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சினி சங்கமம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.
கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா எங்க வீடியோ அப்டேட்டுகள் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும்.